மனவேதனை எங்களால் தாங்கவே முடியல. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னன்னா, இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஐயா அவர்களுடைய படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. 9th 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 தர்பார். அந்த படம் வெற்றியடைய முதல் வாழ்த்துக்கள் எங்கள் இசைக்கலைஞர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 23 சங்கங்கள் இருக்குது. அதில் 22 சங்கங்கள் வேலை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சங்கமும் 500 to 1000 பேர் வரைக்கும், அதாவது டான்சர்ஸ் யூனியன், ஃபைட்டர்ஸ் யூனியன், மேக்கப் யூனியன், டைரக்டர்ஸ் யூனியன், ப்ரொடக்ஷன் யூனியன், 22 சங்கங்களும் அந்த தர்பார் படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க அதில் பணம் சம்பாரிச்சிருக்காங்க. இதில் ஒரு அவலை இல்லை ஒரு அவலமான ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, எங்கள் சங்கத்தில் 5 பேர் தான் இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பில். இந்த சங்கத்துக்கு எப்படின்னா, யார் யார் வாசித்தாங்களோ, யார் யார் பாடினாங்களோ அதை ஒரு பதிவு, அதுக்கு ஒரு 100 ரூபா பேட்டா போட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்திருக்கிறது 3000 சில்லற, அதாவது 32 காட்சி தான் வந்திருக்கு. ஒரு பெரிய படம், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்துக்கு 4-5 பேர் வாசித்தா இந்த சங்கத்தை நாங்கள் என்ன பண்ண முடியும்? இழுத்து மூட முடியுமா? எங்களுக்கு வேறு என்ன தொழில் தெரியும்? இசையை தவிர எங்களுக்கு வேறு என்ன தொழில் தெரியும்? சத்தியமாக எதுவும் தெரியாது சார். 50 வருஷமாக இந்த சினிமா கலைக்காகவே நாங்கள் உழைச்சி வந்திருக்கோம் சார். கண்டிப்பாக இதில் ஒரு பொய்யும் கிடையாது. இன்றைக்கி தர்பார் படம் 4 பேர் வாசிச்சிருக்காங்க எங்கள் சங்கத்திலிருந்து. இது நியாயமா? 4-5 பேர், அது லிஸ்ட் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். 4-5 பேர். ஐயா, சூப்பர் ஸ்டார் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து எல்லா சங்கத்தையும் மறக்காமல் யூஸ் பண்ணுவீங்க, ஏன் எங்கள் சங்கத்தை மறந்தீங்க? சூப்பர் ஸ்டாருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அடுத்த படமாவது எங்களுடைய இசைக்கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வை தாங்க. இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 1200 பேர் இந்த சங்கத்தில் இருக்காங்க. இந்த சங்கத்தில் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் ஒரு மிகப்பெரிய படம் சூப்பர் ஸ்டாருடைய படம், அது 5 பேர் வாசித்தாங்கன்னா நாங்கள் மற்றவங்களும் எங்கே போகிறது? இதை தானே நாம் நம்பிட்டுருக்கோம். போன படத்துக்கே நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம். போன படத்துக்கே ரஜினி சார் பண்ண போன படத்துக்கே நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம், நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா போடுங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணோம். இந்த படத்துக்கு கூட 2 மாதத்துக்கு முன்னாடி திரு அனிருத் கிட்டே நாங்கள் வந்து ஃபோனில் நான் பேசினேன், போன படம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு, இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், உங்களால் முடியும், நீங்கள் வந்து உங்களுடைய பாரம்பரியம் தெரியும், முதல் கருப்பு வெள்ளை சினிமா ஊமை படம் எடுத்தவங்க அந்த பாரம்பரியம் தான், பார்த்தசாரதி குடும்பம் தான், அந்த குடும்பம் தான். ஸோ அவங்க வந்து 4th generation. ஸோ இந்த இசையோடு தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நான் அப்போ தலைவராக வந்தேன், அப்போ தலைவராக வந்து நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் யூனியனில். அப்போ நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், இல்லை எனக்கு போன படத்தில் ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூல் இருந்தது சார், நான் அடுத்த படத்தில் யூஸ் பண்ணுறேன்னாரு, வாக்குறுதி கொடுத்தார். 2 மாதத்துக்கு முன்னாடி கூட உண்மையாகவே நான் தொலைபேசியில் பேசும்பொழுது நான் கண்டிப்பாக வாய்ப்பு தரேன், கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வாய்ப்பு தரேன் இல்லை பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னார் சார். அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் நாங்கள் கொடுத்தோம் அனிருத் கிட்ட, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குது, மறந்துடாதீங்க, நீங்கள் இருக்கிற பிஸியில் மறந்துடாதீங்க, பயன்படுத்துங்க சொன்னோம். அதுக்கு இட்ஸ் மை டியூட்டின்னாரு சார். அதுக்கப்புறம் எங்கள் கவுன்சில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் கூட்டிட்டு எல்லா இசையமைப்பாளருக்கும் இது ஒரு சாக்காக வச்சுட்டு எல்லா இசையமைப்பாக்கும் நம்ம அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் கமிட்டி ஒன்று போட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதில் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இந்த மாதிரி பெரிய படங்கள் சின்ன படம் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய இசைக்கிழமை யூஸ் பண்ணணும், வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் யூஸ் பண்ணுன்னா எங்ககிட்ட அனுமதி கேட்கணும், இல்லை எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க என்ற ஒரு விஷயத்தை சொல்லணும், இல்லைன்னா அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நிகராக இங்கே எங்களையும் யூஸ் பண்ணணும். நாங்கள் தடை பண்ணவே இல்லை. அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நிகராக எங்களை யூஸ் பண்ணணும். நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சோம் சார். இன்னொரு ஒரு விஷயம் சார், அதாவது இங்கே கிடைக்காத சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க
வாசிக்க முடியாத பிளேயர்ஸ் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களை தாராளமாக வெளிநாட்டில் வந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுல அப்ஜெக்ஷனே கிடையாது. ஆனால் இங்கே இவ்வளோ வயலினிஸ்ட்டுங்க வந்து செல்லோயிஸ்ட்டுங்க எல்லோரும் இருக்கும்பொழுது அங்கே ஃபாரினில் போயிட்டு அவங்கள வச்சு எடுக்கிறதுன்றது தான் எங்களுக்கு மனசு வேதனை, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு இங்கிலீஷ் படத்தில் போய் நாங்கள் கேட்க முடியாது சார், அங்கே ஜான் வில்லியம்ஸ் கிட்டயோ நான் அங்கே ஒரு இங்கிலீஷ் கம்போசர் போய் நாங்கள் வேலை கேட்க முடியுமா? நாங்கள் எங்கள் அதிகாரத்தோடு என் பிரஸை எதுக்கு நான் கூப்பிட்டு கேட்குறேன்? எங்கள் தமிழ் படம் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு நாங்கள் வாசிக்கலாமல் வெளிநாட்டில் வாசிக்கிறாங்களே, அது என்ன எந்த விதத்தில் நியாயம்ன்றது அது பண்ணாதீங்க. அது பண்ணால் கூட பாதி பாதியாவது பண்ணுங்கள், நம்ம அந்த மாதிரி வந்துடலாம். ஏன்னா எங்களுடைய நம்மளுடைய உறுப்பினர்களை நீங்கள் யூஸ் பண்ணணும். நாங்கள் ரொம்ப பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு நாலு நாள் முன்னாடி இந்த பில் வந்து கட்ட வந்திருக்காங்க சார். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, பெரிய ஷாக். நாங்கள் ரீரிகார்டிங் முடிச்சிட்டோம், நாங்கள் காப்பி எடுத்துட்டோம், மொத்த படம் 3000, மொத்த படத்துக்கு 3000 ரூபாய் கட்டியிருக்காங்க. அதாவது 3000னா 30 பேர், 100 × 30 பேர்னா 30. அதில் மியூசிக் டைரக்டர் அவரே வந்து 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கார், அனிருத்தே போட்டிருக்கார், அவருக்கே 1000 ரூபாய் போயிருக்கு, அவர் அசிஸ்டண்ட்டுக்கு 800 ரூபாய் போயிருக்கு, மீது 1200 ரூபாய் வந்து நம்ம மியூசிஷியன் கட்டியிருக்காங்க. அப்போ எத்தனை பேர் வேலை பண்ணியிருப்பாங்க யோசிச்சுப்பாங்க? டபுள் கால் ஷீட்னா 4-5 பேர் தான் வேலை பண்ணியிருப்பாங்க, டபுள் கால் ஷீட்னா. இது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கு தர்பார் படத்துக்கு நம்மளுடைய மியூசிஷியன் ஒரு 400 கால் ஷீட் இருக்கணும் சார். ஏன்னா 5 பாடல், 10 நாள் ரீரிகார்டிங், ஒரு நாளைக்கு 30 பேரே வாசித்தாங்க வச்சுங்களேன், 30 × 15 450, அதுதான் கணக்கு சார். இது இல்லாமல் ஒர்க்கே நடக்கு. எங்கள் மெம்பர் தான் சார், நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம் சார், நாங்கள் அவருக்கு நாங்கள் அவரில் ரிப்ளை வரல, நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். இது கவுன்சில் நாங்கள் சங்கத்தை மதிக்கலைன்றது நாங்கள் சொல்ல முடியாது சார். அவர் அழைச்சி சங்கத்தை மதிக்காமல் பிஸியாக இருக்கேன்னு கூட சொல்லலாம், நாளைக்கு கூட வந்து இந்த பேட்டி மூலமாக இல்லை அவர் ஒரு பேட்டி கூட கொடுக்கலாம். அது எப்படி எங்களுக்கு, ஏன்னா எங்களுடைய இசைக்கலைஞர்களே அவர் பேட்டியில் போய் உட்காந்து உட்காரலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதாவது வெளிநாட்டு இசைக்கலைஞர்கள் பயன்படுத்தக்கூடாது, அது நான் மெம்பர்ஸ் முதல்ல வேலை பண்ணக்கூடாது, நான் மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. வெளிநாட்டு கலைஞர்களை பயன்படுத்தினால் எங்ககிட்ட அனுமதி கேட்கணும், அது எந்த அளவுக்கு அங்கே யூஸ் பண்ணுறோம் அந்த ஈக்குவலாக எங்களுக்கு எங்களுடைய மியூசிஷியன் நீங்கள் போடணும். ஏங்க சார், சங்கத்தில் இருக்கிறவங்க சார் பண்ணுறாங்க சார், சங்கம் சார் இல்லை சார். அதாவது எங்களுடைய அதாவது மியூசிஷியனுக்கு நாங்கள் ரூல் கொடுக்குறோம்ல சார், பைலான் இருக்குல்ல எங்களுக்கு, மியூசிக் டைரக்டர் ஆனால் ப்ராடக்டர் தானே எங்களுக்கு, அவங்க இப்படி தானே வாசிக்கணும், இவ்வளோ கால்ஷீட் வாசிக்கணும் எங்களுக்கு இல்லை சார். எங்களுக்கு சார் ரெண்டு வருஷமா கேட்டும் அவர் எங்களை அவமதிச்சதுதான் நாங்க பண்ணிருக்கோம். இதை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? இதை நாங்கள் சொல்ல சார், இதை நாங்கள் சொல்ல சார். ஆமாம் சார், இப்போது இது நாங்கள் அடுத்த இந்த ஒரு 15 டேஸில் இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு கவுன்சில் மீட்டிங் போட போகிறோம் சார். இது அனிருத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இந்த ரெசல்யூஷன் நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க போகிறோம் சார். சார் இதுக்கு முன்னாடி இவ்வளோ நடந்துல சார், இது வந்து ஒரு 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 பாரம்பரியமாக இருந்துட்டு இருந்தோம் சார். இப்போ எங்களை ரொம்ப விட்டுட்டு நகர்ந்து போயிட்டாங்க சார், நாங்கள் 1200 பேர் அம்போன்னு இப்படி நிற்கிறோம், அவங்க அப்படியே தள்ளி போயிட்டாங்க சார். சார் ஒரே இல்லை இல்லை சார், 22 சங்கத்திலையும் ஒரு ரூல் என்ன பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ இங்கே உள்ளேயும் நீங்கள் யூஸ் பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டிலையும் யூஸ் பண்ணணுன்றது அப்படி ஒரு ஷேரிங் இருக்குது சார். அது தமிழையும் யூஸ் பண்ணணும். எங்களுடைய ஒரே நோக்கம் அனிருத் வந்து இனிமேல் இந்த மாதிரி தப்புகள் பண்ணக்கூடாது, ஒரு நோக்கம்.
அனிருத் போன்ற பல இசையமைப்பாளர்கள் இந்த சங்கத்தை மதித்து இந்த இசைக்கலைஞர்களை மதித்து இவங்களுக்கு வாழ்வாதாரமாக உறுதுணையாக இருக்கணும் தான் எங்களோட வேண்டுகோள். கண்டிப்பாக இன்னொரு 15 நாளில் நாங்கள் ஒரு கவுன்சில் போட்டு அதுக்கு வேண்டிய தக்க நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இதை வந்து நாங்கள் இப்போது எங்கள் யூனியனுடைய தாய் சங்கமான பெப்சிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அவருடைய செல்வமணி சார் அனுமதியோடு தான் இந்த இந்த பேட்டி நடக்குது. சாருடைய அனுமதியோடு தான் இந்த பேட்டி நடக்குது சார். சொல்ல முடியாது, அது பெப்சி எடுக்கும். அது பெப்சி கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த உறுப்பினருக்கு சாதகமாகவும் இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும் சார். அது யூஸ் பண்ணவே கூடாது சார், நான் மெம்பர் வேலை பண்ணவே கூடாது சார். நாங்கள் அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சார், எல்லா இசையமைப்பாளருக்கும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். அது ஆனால் அது மீறி நடந்ததுக்கு ஆனால் அதை நாங்கள் கண்ட்ரோல் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் சார்.